குருபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில ஒரு முக்கியமான விஷயம் அலச போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக சீனியர் செய்தியாளர் செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி வந்து பூரி ஜெகநாத் கோயிலை பற்றி பேச போகிறோம். அந்த கோயிலோட சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சான் அப்படின்னு பிரதமர் மோடி போகிற போக்கில் அடிச்சு விட்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே பாண்டியன் தான் அரசியல் செய்கிறாரு, நிவின் பட்நாயக் அங்கே ஒன்றும் கிடையாது அப்படின்னு ராகுல் காந்தியும் சொல்கிறாரு, பிரதமர் மோடியும் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சாவி மேட்டருக்கு வந்து சொல்லுங்களேன். அதாவது நாடாளுமன்ற தேர்தல் வந்து பல கட்டங்களாக பிரித்து போயிட்டுருக்குது. இப்போ உச்சகட்டமாக கடைசி நிலைக்கு வந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் வந்து ஆரம்பத்துலேருந்தே பாஜகவை பொறுத்த வரைக்கும் 400 அப்படிங்கிற ஒரு கோஷத்தை வச்சுட்டு 400 சீட்டு நான் கண்டிப்பாக பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் போயிட்டுருக்குறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கட்டம் ரெண்டு கட்டம் அப்படின்னு போயிட்டுருக்கிற போது பிஜேபிக்கு வந்து அந்த கிராஃபிக்கில் பார்க்குற போது இறங்குமுகமாக போயிட்டுருக்குதுங்கிறது வந்து அவங்களுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும், அரசியல் விமர்சகர்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறது உண்மையான இது. அந்த இதில் வந்து பாஜகவோட அஜெண்டா என்னென்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே மதம் இல்லைன்னா ஜாதி இல்லைன்னா கோயில், இந்த மூணு தான் அவருக்கு டார்கெட்டாக இருக்குது. இந்த மூணு டார்கெட் வச்சு தான் அவங்க அடிப்பாங்க. ஓட்டு வாங்கி அப்படியே திருப்ப முடியுங்கிறது வந்து அவங்களோட எழுதப்படாத சட்டம், ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம். ஸோ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பட்நாயக் காட்சி தான் போயிட்டுருக்கு. அதனால் அது காட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே அங்கே வந்து கூட்டணி சேர்றதுக்கு பார்த்தாங்க 21 சீட் இருக்காங்க. அந்த 21 சீட்டையும் இவங்க போன மாதிரி அப்படியே லாஸாக அள்ளிடணும்னு பார்த்தாங்க. அது முடியாத கட்டம். இன்றைக்கி வந்து பாஜகவோட ஒரு எதிர்மறையான கட்டத்தில் வந்து பிஜு ஜனதாதளம் அங்கே நின்றுட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது பாஜக வந்து நிவின் பட்நாயக் வந்து மிரட்டியதாகவும் அந்த கட்சி வந்து நம்மளோட கூட்டணிக்கு வந்துருச்சுன்னு ஒரு செய்தியே வந்துருச்சு. ஆனால் அதற்கு வந்து முக்கிய தடையாக இருந்தது பாண்டியன் வந்து அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த கூட்டணி இப்படி வந்தால் மக்கள் மனசில் வந்து வேற மாதிரியான ரியாக்ஷனை கொண்டு வரும் எல்லா ஓட்டும், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக ஆட்சியில் இருக்காரு. ஸோ இது வந்து எதிர்மறையான கருத்துக்களை விளைவிச்சு ஒரு செட்பேக்காக இருக்கும் நம்ம கட்சிக்குன்னு சொன்னதுனால. ஸோ இதோட இந்த விஷயம் எல்லாமே வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பாண்டியன் மேலே திரும்பி இருக்கு. ஆமாம், ஒடிசாவனவன் பாண்டியன், பாண்டியனவன் ஒடிசா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. இது வந்து பாண்டியன் யார் அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அதாவது பாண்டியன் பேர் கேட்டாவே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அப்படிங்கிறது வந்து எல்லாமே தெரியும். மதுரையை சேர்ந்த சேரன் சோழா பாண்டியன் அப்படிங்கிற ஒரு மூவேந்தர்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த அடிப்படையில் வந்து பாண்டியனுங்கிறது வந்து மதுரையை மையமாக வைத்து ஆட்சியை நடத்தியவர். அதன் மூலமாக வந்து ஏற்கனவே எல்லாமே எல்லோரும் பேர் அடித்தான் போயிட்டுருக்கு. என்னோடய இயற்பெயர் கூட செல்லப்பாண்டியன் தான். அந்த இதில் வந்து பாண்டியன் அப்படின்னாவே தமிழர் அப்படிங்கிறவர் வந்து சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை பார்க்குற போது இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான்ங்கிறது வந்து எளிதாக புரியுது. பிஜி பட்நாயக்கோட முதலமைச்சராக இருக்கிற போது அவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட செயல்பாடுகள் எல்லாம் நல்லா இருக்கிற போது அவரோட பிஏவே மாறுறாரு. பிஏ மாறினதுக்கப்புறம் இன்னும் அவரோட கிராஃபிக் ஏறிட்டே போயிட்டுருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து பட்நாயக் வந்து ஒரு பாண்டியன் மேலே வந்து ரொம்ப அதாவது இவரை நம்பிக்கையுரியவராக மாறுறாரு. அப்படி அந்த காலகட்டத்தில் எல்லாமே அவர் அழகாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து செக்ரட்டரி பொறுப்பிலிருந்து அவர் அதையும் தாண்டி இது அரசியலுக்கு நுழைக்க பார்க்குறாரு. கடந்த வருஷம் நவம்பர் மாதம் ரிசைன் பண்ணிடுறாரு. ஆமாம். இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பாண்டியன் பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்களேன். பாண்டியன் அதாவது அவரை பர்சனலாக தெரியும்னு சொல்கிறத விட ஒடிசாவில் உலகக்கோப்பை ஹாக்கி நடந்தது அந்த ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால். அதற்கு வந்து நான் ப்ளூபிக்ஸ்க்காகவே ஒரு கவரேஜுக்காக போயிருந்தேன். போயிட்டு முதல் அந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷனே வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் பாண்டியன் தான் அங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு சொல்லலாம். ஓ, அந்த அளவுக்கு இங்கே வந்து எப்படி தோனி மேலே வந்து ஒரு தீவிரமான ஒரு அன்பை செலுத்துகிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினி. எல்லாருமே வந்து வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி இவர் வந்து வெளி மாநிலத்துக்காரன் சொல்கிறாங்க. இவர் மதுரை அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அங்கே மேட்ச்சுக்கு போகிறோம். மேட்ச்சுக்கு போகும்போது அங்கே முன்னாள் இந்திய அணி கேப்டன் பாஸ்கர் இருக்கிறார், அவர் கூட நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன். அது ஒரு விஐபி பிளேஸ், ஒரு பேட்டி எடுக்கணும்னு சொல்கிறேன், சரி தரேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தம்பி நீங்கள் இங்கே உட்காரக்கூடாது சார், ஜேர்னலிஸ்ட் எது வந்தாலும் நீங்கள் அங்கே போய் உட்காருங்க அப்படின்றாரு. அப்புறம் இன்னொருத்தர் மூலமாக தொடர்பு போய் அவருக்கு அந்த செய்தி போகுது. சரி, அப்போ வந்துட்டு திஸ் இஸ் பாண்டியன் அவரோட வாய்ஸே வந்து இன்னும் வந்து காதில் கணீர்னு இருந்தது. கமாண்டிங் வாய்ஸ், கமாண்டிங்கான வாய்ஸ். அது மாதிரி வாய்ஸ் வந்து கேட்டோன்னா எங்கே இருக்கீங்கன்னு சொன்னால்
கூடி ஒரு ஜேர்னலிஸ்ட் சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க கவரேஜுக்குன்னு சொன்னால் கூட்டிகிட்டு போய் அந்த ஒன் வீக்கும் எந்த இடத்துல நம்மளை உட்காரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தர் ஒடிசா தமிழ் சங்கம்னு ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, அவர் கால் மேலே காலை போட்டு வேற எந்த வேலையும் பண்ணல, ஆனால் அவர் சங்கம்னு சொல்லி அங்கே சுற்றிட்டு இருக்கிறாரு. இவங்க எல்லாருமே வந்து நம்மளை பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அது அது இன்னொரு விஷயம். இவர் அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரம் வந்து அப்புறம் இவர் யாருன்னு நம்ம விசாரிக்க, நம்ம வந்து இந்த ஒடிசா ஹாக்கி பற்றியெல்லாம் நியூஸ் கவரேஜ் பண்ணி போட்டோம். அதுக்கப்புறம் யார் இந்த பாண்டியன், எதுக்கு இவருக்கு இவ்வளோ மாசணுன்னா, அங்கே வந்து முக்கியமாக வந்து இப்போ பேசியிருக்காருல மோடியர்ல பூரி ஜெகநாதர் கோயிலில், அது வந்து ரொம்ப ஆசையாகி அது நான் அந்த இடத்துக்கு போனேன் ஃபேமிலியோடு போய். அது வந்து ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவலான பிளேஸு, அது வந்து ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய இடம் அந்த கோயில். அது வந்து அது வந்து போனோம் பார்த்தோம். அதுக்கப்புறம் போகிற இடம்லாம் வந்துட்டு நமக்கு அந்த ஜேர்னலிஸ்ட்னாலே ஒரு சின்ன இது இது ஏதாவது ஒரு இன்டென்ஷன் இருக்கும், இவர் யார் இவர் எதுக்கு பிடிக்கும் அப்படின்னா, போகிற இடம் அங்கே வந்து லஸ்ஸி கடை, இந்த அந்த அங்கே இருக்கிற துணிக்கடை, அங்கே வந்து ஒரு துணிக்கடை ஒரு தமிழர் வச்சுருந்தார், அவர்கிட்டையும் அந்த பேட்டியை வந்து இந்த மாதிரி பாண்டியன் கேட்டேன், பாண்டியன் தான் சிஎம், சிஎம் தான் பாண்டியன். அப்போ அவர் அரசியலுக்கும் வரல. அதாவது அவர் சொல்றாங்களா அப்படின்னு பப்ளிக் சொல்றாங்க. சரி, அவர் தமிழர் சொல்லிட்டாங்க, நீங்க தமிழருக்காக நீங்க சொல்றீங்கன்னு சொல்லலாம், ஓகே தமிழோடுங்க, எனக்கு ஹிந்தியும் தெரியாது ஒடிசாவும் தெரியாது, ஆனால் குடிக்கும் போது பஸ் பாண்டியன் அச்சா ஆத்மி ஹே, எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் கேட்டேன், பாண்டியன் சூப்பர் மேன் இது சொன்னாருங்க. இது யாராவது வந்து இருக்கீங்க கேட்டா அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனா கண்டிப்பா கூப்பிட்டு போய் காட்டுறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் 30 பேர்கிட்ட நான் பேசினேன். அதே மாதிரி ஒளி போய் ரிப்போர்ட்டிங் எடுத்துக்கிறீங்க, ரிப்போர்ட்டிங் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அங்க இருக்கிற ஒரு அடிஷனல் கமிஷனர்ட்ட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ எடுத்தேன். அப்புறம் அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாம் பார்க்கும் போது பாண்டியன் பத்தி சொல்லும் போது இன்னொன்னு, அவர் வந்து பாண்டியன் வந்து தமிழர் இல்லை அப்படின்ற பாகுபாடே இல்லை. அவர் அங்க வந்து ஒரு சுஜாதா அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் அவரு திருமணம் பண்ணி கம்ப்ளீட்டா செட்டில்டு, அவர் ஒடிசா மண்ணின் மைந்தன். ஆமா, அதே மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஆமா, அவங்க இன்னொன்னு அவர் மட்டும் இல்ல, இவருக்கு இன்னொன்னு, இப்ப ரஜினி வந்தா ஓடி போய் செல்ஃபி எடுப்போம், இப்ப இன்னைக்கு வந்து யார் வந்தாலும் இப்ப செலிபிரிட்டி வந்தா ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் கிட்ட ஓடி போய் செல்ஃபி எடுத்ததை நான் பார்த்தேங்க. அதே செல்ஃபி எடுக்கிறாங்க, பாண்டியன் பாண்டியன்னா ஒரு ஒரு கிரீஸ் பப்ளிக் எடுக்கிறாங்க. இது வந்து இது ஆக்சுவலா வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு எல்லாரும் பாண்டியனை பத்தி பேசுறாங்க, பாண்டியன் பத்தி ஒரு விவாதத்திற்குள்ள வராரு. ஆக்சுவலா வந்து இது 1.5 வருஷத்துக்கு முன்னாலேயே தெரியும். சரி, இதை வந்து நம்ம இங்கே சொல்லி அது வந்து ஒரு தமிழராக நமக்கு அது தேவையில்லாத வேலை, நம்ம ஹாக்கி கவர் பண்ண போனால் ஹாக்கியை கவர் பண்ணிட்டு விட்டுருவோம். ஆனால் அன்னைக்கு இந்த விஷயம் வரும்பொழுது, ஆனால் இன்னைக்கு பப்ளிக் எடுத்து செல்வி, இங்கேயும் நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் இருந்தாங்க, சகாயம்லாம் இருந்தாங்க, ஆனால் அவர் அவங்க பண்ண வேலைகளை விட விளம்பரம் ஜாஸ்தி பண்ணாங்க. ஓ, அவர் அங்கே விளம்பரம் பண்ணல, ஒடிசாவை கீழ் லெவல்லேருந்து மேல் லெவல் வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. ஆமாம், உடனே சொல்லுவாங்க அந்த கிராமத்து பகுதியெல்லாம் நீங்கள் போய் பார்க்கல, கிராமத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து சரியில்லை. ஒடிசா என்றதை மாவோயிஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு தான் ஒரு அந்த ஒரு மாநிலம். அதாவது அதை தாண்டி என்னன்னு கேட்டீங்கன்னா மேற்கு வங்கம், அதுதான் ஒடிசானாலே அதுதான் உத்தரகாண்ட், அப்படியே வந்தீங்கன்னா தெலுங்கு, தெலுங்கானா. இப்படியே அந்த சுற்றியும் பார்த்தீங்கன்னா அதாவது காடும் காடு சார்ந்த இடத்துலையும் வந்து மறைமுக வாழ்க்கையை வந்து நக்சல் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மக்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது என்றைக்குமே. அவன் கேட்டானே அவன் என்னோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த மாநில அரசு ஒத்துழைக்கல, அதனால தான் நான் நக்சலானேன் அப்படிம்பான். இவனுக்கு அவன் வந்து ஆயுதத்தை எடுத்துகிட்டு வச்சு பண்ணிட்டு இருப்பான். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து மாநில அரசுக்கு வந்து மிக செலவு ஆகக்கூடிய சவால் ஒன்று, பாதுகாப்பு பிரச்சனை ஒன்று, அப்புறம் செலவினங்கள் அதிகமாகும் மாநில அரசுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒடிசாவில் வந்து இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி வந்துருக்குதுன்னா மிகப்பெரிய விஷயம், பொருளாதாரத்துலையும் சரி மற்ற இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கிறதும் சரி. கடந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு வந்து ஒரு உயர்வு வந்துச்சுன்னா அது பாண்டியன் தான் காரணம். அது அது வந்து சிங்கிளாகவே சொல்லலாம், ஆனால் இதை சொல்லும்போது சொல்லிடலாம், வி ஆர் நாட் அ பியர் ஏஜென்சி ஃபார் பாண்டியன் சார். ஏன்னா அவர் வந்து நமக்கு ஏன்னா சொல்லுவாங்க இவர் வந்து திடீர்னு என்னன்னா, ஏன்னா அவரை பற்றி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும். ஏன்னா யாரை பற்றி கேட்டாலும், ஏன்னா அந்த லசிகாரன் சொன்னது இந்திக்காரங்க அச்சா ஆத்மி தான் நான் கேட்டேன், பாண்டியன் அது வந்து அந்த இந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் படத்தில் நம்ம சூப்பர் மாஸ் ஹீரோஸ் பண்ணலாம், அவரா அவரை பற்றி வெளியில் விசாரிச்சிட்டிங்களா? உண்மையிலே வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் அந்த டெவலப்மெண்ட்டுக்கும் அவர் தான் காரணம். அதனால தான் நவீன் பட்நாயக், இன்னொன்று மக்கள் வந்து கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்க, மக்கள் விரோதம் இவ்வளோ இருந்தாலும் தொடர்ச்சியாக 5 முறை ஜெயிச்சு இருக்க முடியாது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திராவிடம் தமிழ் அதாவது தேசிய தமிழ்
தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு வேறுபாடு இருக்கு, பாகுபாடு இருக்கு. அந்த இதில் வந்து சீமானை வந்து அடிக்கடி சொல்லுவார், ஒரு தமிழம் போய் கேரளாவில் ஆள முடியுமா, ஒரு தமிழம் போய் கர்நாடகாவில் அந்த பேச்சு எப்பவுமே வரும், ஒரு தமிழம் போய் ஆந்திராவில் ஆள முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்குறாங்க. ஆனால் வந்து கடும் உழைப்பு உழைத்தால் யார் எங்கே வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து கர்நாடகத்திலேருந்து தமிழ்நாட்டை நோக்கி வந்த ரஜினிகாந்துக்கு பொருந்தும். இது விளையாட்டு துறையில் வந்து தோனி ஜார்க்கண்ட்லேருந்து அவர் இங்கே வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து சென்னை அணிக்காக வாழ்ந்து தன்னோட வாழ்க்கையாக அர்ப்பணித்து தமிழ் ஓரளவுக்கு பேசி இங்கே வந்து தமிழ் மக்களோட ரசிகர் கட்ட முடியுதோ இல்லையா தோனியை பார்க்கணுன்ற அளவுக்கு மக்கள் இருக்காங்க. ஸோ வந்து இது வந்து காலகட்டத்தில் அரசியலில் வந்து காலகட்டத்தில் வந்து எல்லாமே நீர்த்து போகுது, ஒரு கொள்கை ரீதியாகவோ இதுவோ அதுவோங்கிற மாதிரி எல்லாமே நீர்த்து போகுது. இங்கே வந்து சீமான் பேசுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா சீமான் தான் சொல்லுவார், ஒரு தமிழம் போய் அங்கே ஆள முடியுமா, ஒரு தமிழம் போய் ஒடிசாவில் போய் ஆழ்ந்துருக்கிறான், ஆளுட்டு இருக்கிறான், அடுத்து முதலமைச்சரை கூட வர போகிறான் அப்படிங்கிற ஒரு அரசியல் வாரிசுன்னு சொல்லிட்டார் அவர். அப்படி அரசியல் வாரிசு. இன்னொன்று அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, பப்ளிக்கும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம், ராகுல் காந்தியும் போயிட்டு பாண்டியனை தான் டார்கெட் பண்ணுறாரு, அந்த மோடியும் போயிட்டு அவரை தான் டார்கெட் பண்ணுறாரு. ஒரு சிம்பிளான இன்னொரு விஷயம், பல முக்கியமான சட்டங்களை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமான ஆலோசனை நடக்குமா? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான விஷயம். அதை வந்து சென்னையில் ஃபாலோ பண்ணாங்க. அங்கே வந்து காலையில் வந்து ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி, டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ரெண்டு ஹெல்மெட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ரெண்டு ஹெல்மெட். அதை நான் ஒரு பேட்டியாகவே எடுத்து போட்டிருக்கேன். ஒரு எப்படின்னா, எங்கள் வீட்டுக்கார வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஹெல்மெட்டு, அதேமாதிரி கூட போகிறேன் நானும், ரெண்டு ஹெல்மெட் போடணும். ஹெல்மெட்டு போடலைன்னா அங்கே சிட்டிக்குள்ளே வண்டி ஓட்ட முடியாது ரெண்டு பேருமே. பாண்டியனோட வந்து ரோல் வந்து பெருசா இருக்கு. ஸோ இவங்க இந்த பாண்டியன் வந்து இதற்கு பதிலும் கொடுத்துருக்கிறாரு. இந்த ஜெகநாத் கோயில், பூரி ஜெகநாத் கோயிலோட சாவி வந்து முடிஞ்சா பிரைம் மினிஸ்டரே கண்டுபிடிச்சு கொடுங்கன்ட்டு. ஏன் பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு வேற மாதிரி என்ன ஆயிடுச்சு அவருக்கு? அதாவது அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது சித்தாந்தம், ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம் தான் பிஜேபியோடது. பிஜேபி வந்து அதை மீறி வந்து மோடியெல்லாம் பேச முடியாது. மோடி வந்து அதை கரெக்டாக பயன்படுத்தி ஒரு படி மேலேயே வந்து விமர்சிக்கிறார். என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டார். மோடி தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற கோயிலோட சாவிகளெல்லாம் சிலைகளெல்லாம் அங்கே அதாவது தமிழ்நாட்டில் போனால் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன மீனிங் இருந்தோம்? இது என்ன வன்மமான ஒரு அரசியல்? இது வந்து ஒரு வெறுக்கத்தக்க அரசியல் வந்து எல்லா இடத்துலையுமே அவர் பதிக்கிறாரு. இங்கே வந்து அப்படி தான் தமிழ்நாட்டில் வந்து திட்டத்தட்ட எந்த ஒரு சமூக பிரச்சனையோ, ஜாதி பிரச்சனையோ, இல்லை மத பிரச்சனையோ போகாத இடத்துல வந்து இங்கே வந்து அவர் ரிசர்ச் பண்ணுறாங்க. ரிசர்ச் பண்ணுற போது கிட்டத்தட்ட தென் மாநிலங்களில் இரண்டு சமூகத்தை வந்து அவங்க கையில் எடுக்கிறாங்க. எதுன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டு வங்கிக்காக எடுக்கிறாங்க. ஒன்று தேவேந்தர் குல வேளாளர்கள், ரெண்டாவது முத்தரையர். இந்த ரெண்டு சமூகத்தையும் எடுக்கிறாங்க கையில். ஏன்னு கேட்டிங்கன்னா, திராவிட கட்சிகள் இந்த இரண்டு சமூகத்தையும் வந்து பின்தங்கி வச்சுட்டாங்க. எந்த வித அதாவது அரசியல்லையும் சரி, எம்எல்ஏ சீட்லேயும் சரி, அமைச்சரவையிலையும் சரி, பேருக்கு ஒரு சீட்டு கூட தர்றதில்லை. அது முத்தரையருக்கு ஒரு சீட்டு கூட தர்றதில்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதை வந்து முதன் முதலாக முத்தரையருக்கு வந்து சீட் கொடுத்ததே வந்து ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே தான் இன்றைக்குமே ஓரளவுக்கு அவங்களுக்கு சமூகத்தில், முத்தரையர் சமூகத்துக்கு ஒரு வாழ்வு கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை வந்து ஏடிஎம்கே டிஎம்கேல ஒரு சீட் கொடுத்துக்கிறாங்க. மையநாதன் அவர்களுக்கு ஒரு அமைச்சர் போஸ்ட் கொடுத்துக்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து போனால் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை இவங்க பயன்படுத்துகிறாங்க. பிஜேபி பயன்படுத்துது, நான் உங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சு தர்றேன் பண்ணுறேன் இந்த ரெண்டு சமூகத்துக்கு அப்படிங்கிற ஒரு ஆசை வேலையை காட்டி, அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏழு சமூக உட்பிரிவில் இருந்த ஒரு தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தை ஏழு ஒரே பேராக வந்து நாடாளுமன்றத்தில் சட்ட மசோதா தாக்கல் பண்ணி தேவேந்திர குல வேளாளர்னு அறிவித்து அவங்க ஓட்டு வங்கியெல்லாம் இன்றைக்கி பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் திசை திருப்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சமூகத்துக்கு ஒரு 10% இருக்குது ஓட்டு வங்கி. அப்புறம் அதே மாதிரி முத்தரையர்களுக்கு, முத்தரையர்களை வந்து எம்ஜிஆர் காலத்தில் மட்டும்தான் அவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அவங்கள அரசியல் அனாதையாகிட்டாங்க, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமே இல்லைங்கிற ஒரு வந்து ஒரு தவிப்பு எடுக்கிறாங்க. அந்த சமூகத்தையும் வந்து இவங்க கையில் எடுக்கிறாங்க. ஸோ வந்து எந்த சமூகமெல்லாம் பிரிஞ்சிருக்குதோ போயிருக்குதோ அவங்கள கூப்பிட்டு ஆசை வார்த்தை காட்டி குழந்தை அழுகிற குழந்தைக்கு இந்த கிளி கிளிக்கு காட்டுற மாதிரி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
இதனுடைய திட்டம் தான் ஒரு சாராம்சம் தான் ஒரிசாவில் வந்து போகுது. இப்போ பாண்டியன்கிறவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர், நல்ல அதிகாரி, அரசு அதிகாரி, மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவர், அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர். அவரை குறி வச்சு எப்படி தமிழ்நாட்டுக்கு சாவி போறீங்க? இங்கே வந்தால் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா வணக்கம் சொல்கிறாரு, திருக்குறளை சொல்கிறாரு, இன்னொன்று ஆர்மி கேம்புக்கு போனால் அங்கே திருக்குறளை சொல்கிறாரு, திருவள்ளுவரை பற்றி பெருமையாக பேசுகிறாரு. இப்போ அங்கே போய் ஏன் ஒரு ஒரு ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு? அதாவது இளவு வீடு, உண்மையிலே அவர் தான் தசவதாரம். இளவு வீடானாலும் நான் தான் ஹீரோ, கல்யாண வீடானாலும் நான் தான் ஹீரோ அப்படிங்கிற பாலிசி தான் நம்ம மோடி சாருக்கு. மோடி எப்பவுமே தன்னோட அப்படி தான் நிலைநிறுத்திட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட குஜராத்தில் 15 ஆண்டுகள் முதலமைச்சர், தொடர்ந்து பிரதம மந்திரியாக 10 ஆண்டுகள். இன்னும் இதில் ஜெயிச்சாருன்னா அவர் உலகளாவிய ஒரு சரித்திரம் படைப்பார் அப்படிங்கிறத அவங்களோட இது. ஆனால் அந்த சரித்திரம் படத்துக்கு முட்டுக்கட்டை போட்டு கொண்டு இருக்கிறது காங்கிரஸ், இதை பிஜு ஜனதாதள் போன்ற கட்சிகள்லாம், திமுக போன்ற கட்சிகள்லாம் வந்து தடை போட்டுருக்குறாங்க. அதுக்கும் இன்றைக்கி வந்து வடநாட்டில் வந்து மக்கள் அமோக ஆதரவு தெரிவித்து போகிறாங்க. அதாவது எதிர்கட்சிகளெல்லாம் போகிற இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா பிரியங்கா, ராகுல், பிஜு ஜனதாதள் பட்நாய்க்கு, இந்த மாதிரி கட்சிகள்லாம் போயிட்டுருக்கும்போது இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கூட்டணி இவங்கெல்லாம் போகிற இடத்துலலாம் அதே மாதிரி எடப்பாடியார் அவங்களை எகென்ஸ்ட்டு நின்றுருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் கூடுது. பிஜேபி கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க, தனிச்சு விடப்பட்டிருக்கு அப்படின்னு. அதான் அந்த உளவுத்துறை ரிசல்ட்டும் வந்து இந்திய கூட்டணி வந்துடும் இல்லை, இவங்களோட ரிசல்ட் வந்து பெரிய செட்பேக்காக இருக்குது இவங்களுக்கு வர்ற ரிப்போர்ட் எல்லாம். அதனால வந்து ஒரு ஒரு இவ்வளோ பெரிய போஸ்ட் பிரைம் மினிஸ்டர் அவர் பேசுகிற வார்த்தைகள் உலகம் முழுக்க கூர்ந்து கவனிச்சுட்டு வராங்க. இவர் பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து எரும மாடை வாங்கி கொடுத்துருவாங்க, இவங்ககிட்ட இந்த சொத்தை எடுத்துருவாங்க, ராமர் கோயிலில் புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க, இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போறது. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் வந்து அவர் டாக்டர்கிட்ட காட்டுங்கன்னு சில பேர் சொல்றாங்க, அவரை இதெல்லாம் தேவையில்லாத ஒரு பேசுறாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்துல முதன் முதலா வந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரம் வர்ற போது 400 அப்படிங்கிற ஒரு கோஷத்தை எழுப்பினதே வந்து அண்ணாமலை தான், இங்க இருக்க மாநில தலைவர் அண்ணாமலை, அவர் தான் ஆரம்பிச்சுட்டார். 400 அப்படின்ட்டு ஹிந்திலேயே அவருக்கு தெரியுற மாதிரி பேசினார். அவர் புரியாமல் வச்சுட்டு ஆமாம் 400 இவர் ஆரம்பித்தார், யார், மோடி ஆரம்பித்தார். ஆனால் இன்றைக்கி அந்த 400 நாத்தம் பிடிச்ச அளவுக்கு ஆயிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க யாரெல்லாம் ரிசர்ச்க்காக வச்சாங்களோ, யாரெல்லாம் ஃபோர்காஸ்டிங்காக வச்சாங்களோ, யாரெல்லாம் ரிசல்ட் எப்படி வரும்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணுறதுக்காக வச்சாங்களோ, அந்த ரிசல்ட் எல்லாமே வந்து எகென்ஸ்டாக போகுது, ரிவர்ஸ் ஆகுது. ஒன்று. ரெண்டாவது, உளவுத்துறை, போலீஸ் துறை, இதெல்லாமே வந்து ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அந்த 200 தாண்டறதில்லை, தாண்டவே மாட்டேங்குது. இவங்க நினச்சிட்டு இருந்தது 400 எங்கே 200 எங்கே, பாதிக்கு பாதி அடிக்குது. அப்போது சூழ்நிலை என்ன ஆகுதுன்னா, இதனோட இண்டிகேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டு, மும்பையில் உள்ள பங்குச்சந்தை வீழ்ச்சி, தொடர்ந்து வீழ்ச்சியாக போயிட்டுருக்கு. பங்குச்சந்தை வச்சுட்டு இண்டஸ்ட்ரியலிஸ்டெல்லாம் நிர்ணயிப்பாங்க என்னென்ன எப்படி எந்தெந்த தொழிலெலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. இப்போ பங்குச்சந்தை தொடர்ந்து கீழே போயிட்டுருக்க போது இதை வந்து இண்டிகேட் பண்ணுது. இப்போது சர்வதேச அளவில் பொருளாதாரம் இதெல்லாம் அலாசி பார்க்குற போது இவங்க வந்து பாஜக வருமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. இது வந்து இண்டிகேட் பண்ணுது. இப்போது ஸோ இந்த ரிசல்ட்டும் இண்டிகேட் பண்ணுது. இப்போ எல்லா தரப்பும் பார்க்குற போது பிஜேபி வருவது என்பதும் முடியாத காரியம் அப்படிங்கிற ஒரு புரிஞ்சதுனால இருக்கிற அளவுக்காவது பிடிப்போம் அப்படிங்கிறக்காக தான் இப்போ வந்து இந்த மாதிரி பேசுகிறேன். பாண்டியன் எல்லாம் போட்டு தாக்குற காரணமெல்லாம் அதுதான். ஆனால் அது நீங்கள் சொன்ன மாதிரி, இப்போ ரஜினிகாந்தை சொன்னீங்க, தோனியை சொன்னீங்க, தே ஆர் ஒன்லி என்டர்டெய்னர்ஸ், ஆனால் இவர் அரசியல். உண்மையிலே வந்து இது பெருமையான விஷயம். ஒரு தமிழன் வந்து சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி ஒடிசாவில் போய் ஒடிசா மண்ணின் மைந்தனாக மாறி இன்னைக்கு நாளைக்கு பிரதமராக வரப்போகிற மோடி ஆகட்டும், ராகுல் காந்தி ஆகட்டும், இவர்களோட டார்கெட்டாக நம்ம பாண்டியன் இருக்கும் பொழுது அப்போ வந்து ஏதோ ஒரு ரிசல்ட் வந்து அங்கே ஆப்போசிட்டாக அவங்களுக்கு ஒன்றொன்று உடைக்க முடியாத கட்சியாக வந்து வளரப்போகுது, அதற்கு பாண்டியன் வந்து உறுதுணையாக இருப்பார்னு தெரியுது. இதுக்கு ஒரு முன்னு உதாரணம் சொல்ல போனீங்கன்னா, என்டிஆர் வந்து என்டி ராமராவ் ஆந்திரா பிரதேசத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அதை கட்சி ஆரம்பித்து 6-7 மாதங்களில் வந்து ஆட்சியை பிடித்த ஒரே தலைவர் அவர் தான் இந்தியாவிலேயே. அவர் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஆந்திராவில் அப்படி ஒரு காலகட்டத்தில் போயிட்டு இருந்தார். அவருக்கு வந்து செக்ரட்டரியாக இருந்தவர் யார் கேட்டிங்கன்னா, இதே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். இப்போ இருக்கிற உமாசங்கர் ஐஏஎஸ் இருக்கிறார்ல, அவரோட மாமனார் தான் அவருக்கு செக்ரட்டரியாக இருந்தார், ஒரு தமிழர். அவ்வளோ ஒரு கையூட்டு எதுவுமே, ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் அவருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அவங்க அப்போவே சொன்னாங்க, நீங்களும் வந்து இந்த அரசியலில் வந்துடுங்க, இதுபெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற போது அவர், நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்ட்டு தள்ளி நின்னார். ஆனால் பாண்டியன் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். இதில்
ஒரு பாண்டியன் நின்றுக்கிறாரு, ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்து மக்கள் சேவை செஞ்சு அதை ரிசைன் பண்ணி நேரடியாக மக்களோட டெவலப்மெண்ட்டுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. முக்கிய காரணமாகிறது வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட், அதாவது என்ன சொல்கிறது, காலச்சூழ்நிலைகள் காலச்சக்கரம் ஒவ்வொன்றையும் மாற்றும் அப்படிங்கிறாங்கள, அது காலச்சக்கரம் மாற்றினதில் ஒடிசாவில் பாண்டியனுங்கிற ஒரு மிகப்பெரிய அதிகாரி இன்றைக்கி அரசியல்வாதியாக மாறப்போகிறாருங்கிறது யதார்த்தம்னா நிதர்சனமான உண்மைங்கிறது நம்ம கண்கூட பார்க்குறோம். ஓகே, நீங்கள் உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. பாண்டியன் அவர்கள், அதாவது பாண்டியன் ஐஏஎஸ், இந்திய அரசியலில் பெரிய சூறாவளியாக வருவாரா இல்லையா, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்ன்றது காலம்தான் பதில் சொல்லும். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.